சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், நமஸ்காரம், ஜகத்தின் ரட்சகனே நமஸ்காரம், தரணியில் மனுடர் உயிரடைந்தோக்க கருவினில் மாண்டோர் நமஸ்காரம், தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோர் நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், கரை கடல் உயிர்வாழ் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமசகுருவே நமஸ்காரம், அருமிய மடியாரகத்தில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அருமிய மடியாரகத்தில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரா நித்ய த்ரியேகா நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரா நித்ய த்ரியேகா நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரா நித்ய த்ரியேகா நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரா நித்ய த்ரியேகா நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், சரை கடல் உயிர்வாழ் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், சரை கடல் உயிர்வாழ் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், கரை கடல் உயிர்வான்
சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். பரிசுத்த அன்பினாலே இடைக்கட்டப்பட்டதான அருமையான தேவனுடைய ஜனமே, சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து தெய்வத்தினுடைய மகத்துவமான காரியங்களை நாம் தியானிப்பது எவ்வளவு இன்பமாக இருக்கிறது இல்லையா? மீடியா மூலமாக ஒருவேளை இந்த செய்திகள் நம்மிடத்தில் வந்து கொண்டிருந்தாலும், நம்மை நோக்கி வருகின்றதான தெய்வத்தினுடைய வார்த்தைகள் என்று சொல்லி நாம் அதை விசுவாசித்து அவைகள் நமக்கு என்ன இந்த நாடிலே சொல்லப்படுகிறது, இந்த வாரத்திற்கு அவைகளை நாம் எப்படி அபியாசப்படுத்த போகிறோம் என்பதை நினைத்து இந்த வேத வசனங்களுக்குள்ளாக நாம் இப்பொழுது பிரவேசிக்கப் போகின்றோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். சர்வ வல்லவராக, சர்வ ஞானியாக, சர்வ வியாபியாக தன்னை வெளிப்படுத்தின தெய்வம் இந்த நாளிலேயும் நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து அதில் நடக்கும்படிக்காக நம்மை அறிவுறுத்து கொண்டே இருக்கின்றார். எனவே அந்த தெய்வீக மகத்துவங்களை இந்த நாளில் நாம் ருசித்து பார்க்கத்தக்கதாக ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து இந்த செய்திக்குள்ளாக நாம் பிரவேசிப்போம். துதிகளின் மத்திலே வாசம் பண்ணும் எங்கள் பரிசுத்தம் உள்ள தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி பார்க்கும்படியான கிருபையை இந்த நாளில் எங்களுக்கு தந்தபடியினாலே நன்றி சொல்கிறோம். அனுதினமும் உம்முடைய தெய்வீக அன்பை ருசித்து பார்க்கத்தக்கதாக எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டியிருக்கிறேன். நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டு வருகிறேன். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் துரோகம் செய்து விடாதபடிக்கு உம்மிலே நாங்கள் மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக நீர் எங்களை நடத்தும்படிக்காக வேண்டுதல் செய்கிறோம். முழுமையாக உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். தெய்வத்தினுடைய பிரசன்னம் எங்களை மூடி மறைத்து கொள்வதாக. ஆண்டவரே, என்னோடு கூட இணைந்து இந்த நாளில் இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றதானே அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் போதுமானவராக இருந்து உம்முடைய மகத்துவங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தி தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீர் வெளிப்பட வேண்டும். எங்கள் நிமித்தமாக நீர் உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி கொண்டு இருக்கிறீரே, அது எவ்வளோ பெரிதான சாக்கியம் என்பதை நாங்கள் உணர்ந்து அதை அறிந்து விசுவாசித்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திற்குள்ளாக தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. உம்முடைய நாமத்தை உயர்த்துகின்றதான இடங்களிலே நீர் வந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கையில் நீர் எங்களோடு கூடவே இருந்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டு வருகிறீர் என்பதை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய திருநாமத்திற்கே துதி கன மகிமை யாவையும் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். தெய்வீக நாமங்களுக்கு நம்முடைய துதிகளை ஏறெடுப்போம். ஆராதனையின் தேவனே, உமக்கு கோடான கோடி அல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவரே, உமக்கு கோடான கோடி ஓசன்னா. பிதாக்களின் தேவனுமாகிய கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நீதியை விரும்புகிற தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடான கோடி அல்லேலூயா. அக்கிரமத்தை வெறுக்கிறவரே, உமக்கு கோடான கோடி ஓசன்னா. ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எலும்புகளை உயிரடைய செய்கிற ஆவியானவரே, உமக்கு கோடான கோடி அல்லேலூயா. உலர்ந்து போனதை உயிரடைய செய்கிற ஆவியானவரே, உமக்கு கோடான கோடி ஓசன்னா. நரம்பை உயிரடைய செய்கிற ஆவியானவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தெய்வீக நாமங்களுக்கு நம்முடைய நன்றிகளை ஏறெடுப்போம். எனக்காக அற்பமாய் எண்ணப்பட்ட தேவனாகிய கர்த்தாவே,
உமக்கு கூடான கோடி நன்றி. எனக்காக அருவறுக்கப்பட்ட கர்த்தாவே, உமக்கு கூடான கோடி நன்றி. உம்முடைய சந்ததி ஆக்கின ஆண்டவராகிய தேவனே, உமக்கு கூடான கோடி நன்றி. நன்மை செய்ய எனக்குள் அறிவுண்டாக்குகிற கர்த்தாவே, உமக்கு கூடான கோடி நன்றி. உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க செய்கிற தேவனே, உமக்கு கூடான கோடி நன்றி. விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய வைத்த தேவனே, உமக்கு கூடான கோடி நன்றி. சீர்கேடான வீண் பேச்சுக்கு விளக்குகிற தேவனாகிய உமக்கு கூடான கோடி நன்றி. புறஜாதியார் கேட்க என்னை பலப்படுத்தின தேவனே, உமக்கு கூடான கோடி நன்றி. சிங்கத்தின் வாயில் நின்று இரட்சிக்கிறவரே, உமக்கு கூடான கோடி நன்றி. தெய்வீக நாமங்களுக்கு நம்முடைய தொழுகைகளை செலுத்திக் கொள்ளுவோம். எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்த கர்த்தாவே, உம்மை தொழுது கொள்ளுகிறோம். தேவனாகிய கர்த்தரின் பாதப்படியிலே நாம் பணிந்து கொள்ளுகிறோம். தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவரானபடியால் உம்மை வணங்குகிறோம். உன்னதமானவர் தமது சத்தத்தை துணிக்க பண்ணுகிறபடியால் உம்மை கும்பிடுகிறோம். அம்புகளை எய்கிற கர்த்தாவே, உம்மை நமஸ்கரிக்கிறோம். சிதறடிக்கிற கர்த்தாவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். வெளி நிலங்கள் மேல் தண்ணீர்களை வருவிக்கிற தேவனாகிய உம்மை ஆராதிக்கிறோம். சிட்சிக்கிற சர்வ வல்லவரே, உம்மை தொழுது கொள்ளுகிறோம். பலத்தில் பராக்கிரம் உள்ளவரே, உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். ஆமேன். பேதுருவின் மீட்பரும் பவுலின் இரட்சகரும் யோவானின் நித்திய ராஜாவுமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வலிமையான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் தெய்வத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 12:3 நாம் எடுத்துக்கொள்ளலாம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் என்ன வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆமே. ரொம்ப அருமையான ஒரு வசனம். கிருபை பொருந்திருந்ததான வசனம். கிருபையினாலே தேவன் நம்மை நிரப்புகின்றதான மிக முக்கியமான வசனம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே, நல்லா கவனிக்கணும், நான் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன சம்பவித்து கொண்டு இருக்கிறது என்பதை மிக தெளிவாக இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. என்ன வேண்டியதற்கு மிஞ்சி ஒவ்வொரு மனிதனும் எண்ணிக்கொண்டு இருக்கிறான். ஆனால் தேவன் அவனுக்கு பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படியே அவன் எண்ணாமல், அதை உணர்ந்து கொள்ளாமல், தன்னுடைய வாழ்க்கையை மிதமிஞ்சி போகின்றதான தன்மையில நடத்துகிறதை பார்க்கும். வாலிபர்கள் நன்றாக துடிப்பாக ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று எல்லாரும் விரும்புவது நல்லது. இப்போ இருக்கிற நம்முடைய இளம் பாஸ்டர்கள், ஊழியர்கள் ஒரு துடிப்போடு கூட செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம், நல்லது. ஆனால் தேவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார், என்ன செய்ய சொல்லுகிறார் என்பதை நன்றாக உணர்ந்து அதை பிடித்து கொள்ள வேண்டுமே ஒழிய என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், அதிலே ஓடிவிடாமல், கவனமாக ஊழியத்தில் ஓட வேண்டும் என்று முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை பெரிய அட்வைஸ் அப்படின்லாம் எடுத்துக்காதீங்க, நான் அதை சொல்கிறதுக்கு வரல. இந்த நாளில் ஒரு துடிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அது இருக்க வேண்டும், இருக்கக்கூடாதுன்னு சொல்ல. ஆனால் அந்த துடிப்பு எப்படிப்பட்டதான துடிப்பாக இருக்க வேண்டும்? மற்றவர்களை நொறுக்குகின்றதான, நசுக்குகின்றதான ஒரு துடிப்பாக இருக்கக்கூடாது.
தெய்வத்தினுடைய மகத்துவங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு துடிப்பாக இருக்கணும். ஆனாலும் நமக்கு அருளப்பட்டதான அந்த கிருபையை நாம் உணர வேண்டும், அதை புரிந்து கொள்ளணும். ஆனால் ஊழியத்தினுடைய பாதையில் இறங்க இறங்க நடக்க, ஊழியத்தை செய்து கொண்டு வரும்பொழுது, வருடங்கள் மாறுகின்ற பொழுது, அனுபவங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் அந்த நாளில் அந்த அனுபவங்களை பெற்று கற்றுக்கொள்வதை காட்டிலும் அது நல்லது தான் இல்லைன்னு சொல்ல, அதுக்கு நீண்ட வருடங்களாகும். முந்தின பகுதியிலேயே நம்மை நோக்கி வருகின்றதான இந்த வசனத்திற்கு நம்மை விட்டு கொடுப்போம் என்று சொன்னால், தெய்வம் தம்முடைய கிருபையினாலே அளவில்லாமல் நம்முடைய ஊழியத்தை நடத்துகின்றவராக அவர் இருப்பார். அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே, அந்த விசுவாசத்தின் அளவில் தெளிந்த எண்ணமுள்ளவர்களாய் எண்ண வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். ஆமென். அதுதான் நான் சொன்னேன், அந்த விசுவாசத்தில் தெளிந்த எண்ணம் உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்போ நம்முடைய எண்ணங்களிலே நாம் சிதறடிக்கப்பட்டு விடாதபடி, சிதறிவிடாதபடிக்கு, தெய்வத்தினுடைய மகத்துவங்களை நாம் அறிவிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் நம்முடைய எண்ணங்களிலே கவனமாக நாம் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய மனம் நல்ல வேலைக்காரனாக இருக்கிறது, நம்முடைய மனம் நல்ல ஒரு வேலைக்காரன், ஆனால் மோசமான எஜமான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த மோசமான எஜமானை மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். நம்முடைய மனதை நம்முடைய நிர்வாகத்தில் வைக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். அதை கட்டுப்படுத்த வேண்டும், அதை பறக்க விடக்கூடாது. மனதை கட்டுப்படுத்துவதற்கு நாம் தெரிந்து கொள்வது அவசியம். 2 கொரிந்தியர் 3:5 எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதி உடையவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி மிக தெளிவாக இந்த இடத்துல அவர் சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். 6:3 ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினார் தன்னைத்தான் வஞ்சிக்கிறவனாவான் என்று சொல்லுகின்றார். ஆமே. நிகழ்த்துக்கொண்டு இருக்கின்றதானே அருமையான சகோதர சகோதரிகளே, நன்றாக வசனங்களை பிடித்து கொள்வது நல்ல. தன்னை பெரிதாக எண்ணாமல், தன்னை பெரிதாக எண்ணாமல் அப்படி எண்ணினா அவன் வஞ்சிக்கப்படுவான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய சிந்தனைகளிலே நம்முடைய ஓட்டம் எப்படியாக இருக்கிறது? எண்ணுவதற்கு உரியதாக இருக்கக்கூடியதான எண்ணங்கள் உடையவர்களாக இருக்கிறோமா? அந்த எண்ணங்களுக்கு மிஞ்சி நாம் எண்ணிக்கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறோமா? நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்ள வேண்டும். எதற்காக இந்த தீர்வு? ஏன் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லணும்? எதற்காக இந்த தீர்வு அப்படின்னு சொன்னால், நான் ஒன்று சொல்கிறேன், இதற்கு என்ன தீர்வு என்று கேட்டு பாருங்கள். இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அங்கே பதில் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12:1-2 அவர் சொல்லுகின்றார், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆமென். அப்போ இதற்கு ஒரு தீர்வு நமக்கு கிடைத்திருக்கிறார். 2 வாசித்து பாருங்களேன், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, தேவனுடைய சித்தத்தை பகுத்து அறியத்தக்கதாக
உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று அவர் சொல்லுகின்றார். மறுரூபமாகுங்கள். அதனால தான் அந்த முதல் பகுதியில் நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது, நம்முடைய மனம் நல்ல வேலைக்காரன் ஆனால் மோசமான எஜமான் என்று சொன்னேன். நம்முடைய மனதை நம்முடைய நிர்வாகத்தில் நாம் வைத்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு உரியதான அனுபவத்தை பெறக்கூடியதாக இருக்கும். அப்படி என்றால் அதற்கு நடைமுறை ஆலோசனை என்ன? முதல் பகுதியை நாம் இப்போ பார்க்கணும். நடைமுறை ஆலோசனைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தை நீங்கள் விட வேண்டும். உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று எண்ணாதீர்கள். முதல் காரியம், உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்னாலே உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்றது அர்த்தம். தெரிந்ததை கூட சரியான படிக்கு தெரிந்து வைத்து கொள்ளாமல் எனக்கு எல்லாம் தெரியும் என்று பேசுகின்றதான ஒரு அனுபவமாக அது போயிடும். அது தெய்வத்திற்கு விருப்பம் இல்லாததான ஒரு காரியம். ஏனென்றால் இதை குறித்து சொல்லும் பொழுது இது ஒரு அகம்பாவ சிந்தனை உடையதான காரியம் என்று சொல்லுகின்ற அகம்பாவம், மற்றவர்களை மட்டம் தட்டுகின்றதான தன்மை. எனக்கு தெரியும், எனக்கு ஆலோசனை இப்படி தான் கொடுக்க முடியும், இந்த ஆலோசனை தான் நல்லது, வேத வசனத்தை எடுக்காம என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா தனக்குள்ளாக்க வைத்து கொண்டிருக்கின்றதான ஒரு தீர்மானத்தை இதுதான் நல்லது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவறுதல் ஆக்க, அவர்களுக்கு அது நல்லது போல் தெரியும் ஆனால் தவறுதல் ஆக்க மற்றவர்களுக்கு அதை சொல்லி கொடுப்பார். நல்லா கவனிங்க, எப்பொழுதுமே ஒரு ஆலோசனை நாம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதில் நாம் கவனிக்க வேண்டியது எங்கே எப்படி போனாலும் வேத வசனத்துக்கு வந்து நிற்கணும். வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்குத்தான் நீங்கள் ஆலோசனை கொடுக்க வேண்டும், அதன்படிதான் நீங்கள் ஆலோசனை கொடுக்க வேண்டும். நீங்கள் அங்கே விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகின்றதான அனுபவம் உடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதனால தான் அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் உடையவர்களாக இருக்காதீர்கள், அது அகம்பாவத்தை கொண்டு வருகின்றதாக இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். எந்த இடமானாலும் சரி, தனிப்பட்ட இடத்துல கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்களா, பிரைவேட்டில் வேலை செய்கிறீங்களா, ஊழியமாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக இருக்கிறீர்களா, எதுவாக இருந்தாலும் சார் நீங்கள் சுற்றி வர வேண்டியது வேத வசனத்தை மட்டும்தான். உங்கள் சுயமான எண்ணங்களிலே நீங்கள் சிதறுவீர்கள் என்று சொன்னால் மற்றவர்களையும் நீங்கள் சிதறடிக்கிறீர்கள் என்று அர்த்தம். அவர்கள் கேட்பதற்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அது அல்ல. வேத வசனத்தின் அடிப்படையில் செயல்படுவதற்கு உங்களை ஆயத்தமாக்கி கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 8:2 என்ன சொல்லியிருக்கிறார்னா, கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை உடையவனாக மாற வேண்டும் என்று சொல்லுகின்றார். கற்றுக்கொள்ளக்கூடியதான மனப்பான்மை எப்பொழுது ஒரு மனிதனிடத்தில் இருக்கிறதோ, எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லாதபடிக்கு தெரிந்திருந்தும் நான் கற்றுக்கொள்வதற்கு என்னை ஆயத்தமாக்குகிறேன், நான் அதிலே வாழ்கிறேன், அதிலே நடக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் அதுதான் தெய்வத்திற்கு பிரியமான காரியமாக இருக்கும். நீங்களும் உங்களை கற்றுக்கொள்ள முடியும், உங்கள் மனதை உங்களாலே அடக்க முடியும். ஆமென். ரைட். 1 கொரிந்தியர் 13:9 என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, நம்முடைய அறிவு குறைவுள்ளது என்று அங்கே சொல்லுகிறார். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. அந்த குறைந்த அறிவை வைத்து கொண்டு ஆடுற ஆட்டம் இருக்கிறது பாருங்க, ஐயோ அது சொல்ல முடியாத அளவுக்கு ஆடுகின்றதாக இருக்கும். அதனால தான் அந்த ஊழியங்களிலேயே நிறைய பிரச்சனைகள். சரி, அதெல்லாம் நமக்கு வேணாம், நம்ம வசனத்தின் ஊடாகவே ஓடிக்கொண்டிருப்போம். இங்கே சொல்லுகின்றதான இந்த அனுபவத்தை நீங்கள் பார்த்தீங்களா, 1 கொரிந்தியர் 8:2 நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால்,
ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை என்று அங்கே தெளிவாக சுட்டி காட்டுகின்றார். அதை தான் நான் சொன்னேன், கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை உடையவனாக நீ மாறவில்லை என்று சொன்னால் அறிய வேண்டிய விதத்தில் அதை அறிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். தெளிவாக தெய்வம் நம்மோடு கூட பேசுகிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு தெரியாததை விட தெரிந்தது மிக குறைவு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆமென். அடுத்த ஒரு காரியம், இது நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நாம் செய்து கொண்டிருக்கின்றதான வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றதான அனுபவம், மேட்டிமையானவற்றை நாம் சிந்திக்கக்கூடாது. மேட்டிமையானவைகளை சிந்திக்காதபடிக்கு நாம் நம்மை அடக்கிக் கொள்ள வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 12வது அதிகாரம், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். வா வா, அருமையான காரியங்கள் இந்த ரோமர் 12வது அதிகாரம் ரொம்ப முக்கியம். எப்படி 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதோ அதுபோல அநேக ரகசியங்களை இந்த அதிகாரங்களில நாம் பார்க்கலாம். இன்னும் சொல்ல வேண்டுமானால் இந்த ரோமாபுரியிலே இருக்கின்றதான சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார் பாருங்க, இந்த கடிதம் ஒரு சாதாரணமான ஒரு கடிதம் அல்ல, சாதாரணமானது அல்ல, அப்படி இருதயத்தை நொறுக்குகின்றதான தன்மைகள் உடையதாக அது காணப்படும். இதற்கு சரியானபடிக்கு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்வானேயானால் அந்த மனிதனை அசைக்க ஒருவரால முடியாது. அவ்வளவு ரகசியங்களை இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரியில் உள்ள பட்டணத்தில் இருக்கின்றதான சபைக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கலாம். என்னென்னு கவனிக்கணும், நீங்க அதை செய்யணும். எனக்கு மிஞ்சினவர்களில் நான் தலையிட மாட்டேன் என்று இருக்க வேண்டும். ஆமே, சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு மிஞ்சினவைகளில் நான் இனி தலையிட மாட்டேன். ஆமே. சங்கீதம் 131:1-2 அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கவனிக்கணும். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளது அல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின காரியங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தை போல் இருக்கிறது. அல்லேலூயா. நம்மிடத்துல இந்த அறிவு செருக்கு என்று சொல்லப்படுகின்றதான தன்மை இருக்கக்கூடாது. அதாவது நம்மில் அறிவு செருக்கு இருக்கக்கூடாது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப கவனமாக இருக்கணும். மித மிஞ்சி எண்ணி விடாத படிக்கு நம்முடைய ஓட்டத்தை தெய்வத்தினுடைய பார்வையில் தெளிவாக ஓடத்தக்கதாக, நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த பாதையிலே நாம் ஓடத்தக்கதாக தேவ பலத்தோடு பரிசுத்த ஆவியானவருடைய சமூக வல்லமை பாதுகாப்போடு கூட நாம் இந்த உலகத்தில் ஓடுவதற்கு நம்மை ஆயத்தமாக எப்பொழுதும் வைத்து கொள்ள வேண்டும். ரோமர் 11:34-35 வாசிக்கிறேன். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? நான் சொன்னேன் இல்லைங்களா, ரோமாபுரியக்கு எழுதும்பொழுது எப்படியெல்லாம் எழுதுகிறார். ரொம்ப அருமையான 3 கேள்விகளை இந்த இடத்துல அவர் வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, இயேசுவை போல தாழ்மை சிந்தனையின் அனுபவம் நமக்கு இருக்கிறதா? இயேசுவை போல தாழ்மையின் சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பிலிப்பியர்
இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து எட்டு வசனங்கள் வரையாக நான் வாசிக்கிறேன். ஒன்றையும் வாதி நாளாவது வீண் பெருமையின் நாளாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தமும், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றதானே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தை மனதார ருசித்து பார்க்கின்றவர்களே, இந்த பகுதியை இந்த நாட்களில் தொடர்ந்து வாசித்து தியானம் பண்ணுங்கள். நம்முடைய மனதை கட்டுப்படுத்துவதற்கு நம்மை ஆயத்தமாக்கி கொள்வோம். சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. ஒரு பெரியதான கப்பலை ஒரு சிறிய சுக்கான் அடக்குகிறது போல நம்முடைய சரீரத்தை இந்த சிறிய நாவு அடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த சிறிய நாவை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அந்த பெரிய கப்பலை எப்படி வேண்டுமானாலும் அது கொண்டு போகும். ரொம்ப பலமுள்ள ஒரு உறுப்பு அது. அதனால் நம்முடைய எண்ணங்களை கவனமாக செயல்படுத்துவதற்கு நம்மை ஆயத்தமாக்குவோம். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு உகந்தவைகளாக இருக்கிறதா? மேட்டுமையான எண்ணங்களை தவிர்த்து தாழ்மையான எண்ணங்கள் உடையவர்களாக தேவனுடைய பக்கமாக நாம் நிற்போம். வருகைக்கு தெய்வம் நம்மை ஆயத்தமாக்குகின்றவராக இருப்பார். மரணாதா இயேசு வருகிறார். ஆமென். எங்களை அதிகமாக நேசிக்கிற பல்லவ தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் எங்களுக்கு நீர் தந்தருகின உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இணைந்து எங்களை நடத்துவதற்காக நன்றி ராஜா. தெளிவான ஒரு சிந்தனையை எங்களுக்கு இந்த நாளில் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். மனதை நாங்கள் எப்படி கட்டுப்படுத்தி தாழ்மை சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய திருவசனங்கள் எங்களுக்கு கற்பித்து கொடுத்ததோ அதிலே சிலவற்றை எடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம். அம்மாண்டவரே, தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக தெய்வத்திற்கு முன்பாக நீர் எவ்வளவு தாழ்மையாக இருந்தீரோ அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினீரோ அதுபோல உம்முடைய நாமத்திற்கு முன்பாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், சிரம் தாழ்த்துகிறோம், தலை வணங்குகின்றோம். தெய்வத்திற்கு முன்பாக நாங்கள் தாழ்மையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு கூட தொடர்ந்து நீர் பேசும், எங்களை உணர்த்தும். இந்த நாளிலே எங்களோடு கூட இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கே துதி கன மகிமை யாவையும் ஏறெடுக்கும். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் வரப்போன்ற ராஜாதி ராஜாமாகிய இனாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட வத்தாசையோடு கிட்ட இந்த ஜபத்தை பிதாவுக்கு மகிமையாக ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இனாத்துமாவே கர்த்தருடைய வார்த்தையை ஸ்தோத்திரி. என் முழு சரீரமே அவருடைய பரிசுத்தமான வார்த்தையை ஸ்தோத்திரி. என் ஆவியே கர்த்தருடைய வார்த்தையை ஸ்தோத்திரி. வார்த்தை செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாவற்றையும் மன்னித்து என் நோய்களை எல்லாவற்றையும் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கிவிட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி இருக்கிறீர். கழுகுக்கு சமானமாக என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கின்றீர். ஆமேன், ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும்
இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஓசன்னா. ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. தேவ சமாதானம் உங்களை அனுதினமும் நிரப்புவதாக. ஆமென்.